ஹவுடி கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்க ராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களே அவங்களை அடக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேட்டகரியில தனக்கு சாவே இல்லை, எனக்கு எப்பவுமே சாவே வராதுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு வயசான லேடி அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு பேரலிசிஸ் அட்டாக் வந்திருக்கு, அதாவது பக்கவாதம் வந்திருக்கு. அதனால அவங்க பாடியில் இருக்க ஒரு சைடு ஃபுல்லாக வந்து செயல் இருந்திருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேச ஆரம்பிச்சோன்னு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க டாக்டர்ஸ்கிட்டையும் அவங்க சரௌண்டிங்ஸ்கிட்டையும், நான் இறந்ததுக்கப்புறம் என்னை ஏன் அடக்கம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, என்னை ஏன் இன்னும் அடக்கம் பண்ணலன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே ஷாக்காக இருக்குது. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை நான் இறந்துட்டேன், எனக்கு வந்து சவப்பெட்டிக்குள்ளே வந்து நீங்கள் அடக்கம் பண்ணணும், எப்படி அந்த இறந்து போனவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி அடக்கம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணணும்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. இவங்க என்ன தான் அட்வைஸ் பண்ணி பார்த்தாலும், இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொழைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க நம்பலை. ஏன்னா நீங்கள் அடக்கம் பண்ணணும்னு அவங்க வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து அதை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்து அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்காங்க. அதனால் இவங்களும் பயந்து போய் வேறு வழியே இல்லாமல் அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு காஃபின்குள்ளே சவப்பெட்டிக்குள்ளே வந்து அதை அடக்கம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த அடக்கம் பண்ணது வந்து ஒரு ஜஸ்ட் செட்டப் தான். அவங்க தூங்கினதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நார்மலாக பெட்டில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. இது ஒரு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து அதுக்கான சில ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கப்புறம் அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஆனாலுமே சில மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த பிரச்சனை நடந்தது 1788 ஏறத்தாழ 100 வருஷத்துக்கு அப்புறம். ஜூல்ஸ் காடார்ட் அப்படிங்கிற ஒரு நியூராலஜிஸ்ட் ஒரு பேஷண்ட்டை மீட் பண்ணுறாரு. அவங்க வந்து முன் வச்ச பிரச்சனை, அதாவது அவங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்கிறதா அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க உடம்புல இருக்க மூளை, நரம்பு பகுதிகள், வயிறு, செஸ்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பார்ட்ஸுமே வேலை செய்யலை, செயலில் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து நான் உயிரோடு இருக்கேன், அதனால் வந்து எனக்கு சாவே கிடையாது, எனக்கு சாக வரம் கிடச்சிருக்கு, ஐ எம் இம்மார்டல் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நம்பினதுனாலையா இல்லை அவங்களுக்கு பசிக்கலையான்னு தெரியல, அவங்க சாப்பிட்றதையும் நிறுத்தியிருக்காங்க, அதனால் அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஜூல்ஸ் காடார்ட் வந்து இது ஒரு டிஸார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியர் ஸ்டடியாக பண்ணி கண்டுபிடிக்கிறாரு 1880. அதனால் இந்த டிஸார்டருக்கு இவரோட பேரே வந்து ரெஃபரன்ஸாக வைக்கிறாங்க. காட்டர்ஸ் சிண்ட்ரோம், காட்டர்ஸ் டெலியூஷன், வாக்கிங் காப் சிண்ட்ரோம் இந்த மாதிரி சில பேரில் வந்து இந்த டிஸார்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூல்ஸ் காடார்டோட ஸ்டடி படி இந்த மாதிரி கேஸில் அட்மிட் ஆகிறவங்களில் 55% வந்து தனக்கு வந்து சாவே இல்லை, தான் ஒரு இம்மார்டல்னும், மீதி இருக்க 45% வந்து தான் இறந்து போயிட்டதாகவும் வந்து நம்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி டிஸார்டர் வந்து மேக்ஸிமம் எல்டரி பீப்புளுக்கு தான் வரும். இதுவே யங்கர் பீப்புள், அதாவது 25 ஏஜுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வரப்போ கூடவே பைபோலார் டிஸார்டரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைபோலார் டிஸார்டர்னா என்னென்னா, அவங்கள சுற்றி ஒரு இமேஜினரி பீப்புள்ஸ் இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணிகிட்டு இருக்கும், அவங்கள வந்து ஏதாச்சும் செய்ய சொல்லி தூண்டுறதா அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும், அதுதான் வந்து பைபோலார் டிஸார்டர். இந்த காட்டர் சிண்ட்ரோமில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஜெர்மினேஷன் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ளூமிங் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து குரோனிக் ஸ்டேஜ். இந்த ஜெர்மினேஷன் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து சைக்காட்டிக் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் தான் ஜெர்மினேஷன் ஸ்டேஜ். செகண்ட் ப்ளூமிங் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு டெலியூஷன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது தான் இறந்து போயிட்டதாகவோ இல்லை தனக்கு வந்து சாவே இல்லை அப்படிங்கிறதோ தோண ஆரம்பிக்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் தான். தேர்ட் ஸ்டேஜ் க்ரானிக் ஸ்டேஜில் வந்து இது வந்து அவங்களுக்கு ரெகுலராக தோண ஆரம்பிக்கும், தனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது வந்து டிப்ரெஷனோட வந்து இந்த டெலியூஷனை வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த க்ரானிக் ஸ்டேஜில். இதுக்கப்புறம் இந்த டிசார்டரில் நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆக தான் செஞ்சுருக்கு. நியூயார்க்கில் 2008 இந்த கேஸில் ரிப்போர்ட் ஆன ஒருத்தர் வந்து தன்னோட பாடி வந்து ரோட்டன் ஸ்மெல் எடுக்குது, அதாவது அழுகி போன ஸ்மெல் அடிக்குது, அதனால் வந்து என்னை வந்து மார்ச்சுரியில் மற்ற டெட் பாடிஸ் கூட வைங்கன்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஜப்பானில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இறந்து போயிட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து இறந்து போயிட்டா நீங்கள் எப்படி என் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த லாஜிக்கை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து எனக்கு உயிர் இல்லை, எனக்கு இப்போ தான் உயிர் வந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தர் என்னடானா, அவர் பிறந்ததுலேருந்தே வந்து என்னோடய தலையில் வந்து பிரெயினே இல்லை, நான் வந்து வெறும் எம்டி ஹெட்டாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த டிப்ரெஷனில் வந்து ஒரு சூசைட் அட்டம் கூட ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம், நான் இறந்ததுக்கப்புறம் கூட என்னை வந்து இன்னும் வந்து அடக்கம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேஸ் இந்தியாவிலேயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்படி ரிப்போர்ட் ஆன ஒரு கேஸில் ஒரு உமன் வந்து அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து தனியாக ஸ்பிளிட் ஆகி வாழ ஆரம்பிச்சதுனால அந்த பிரிவு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த அட்மாஸ்பியர், தனியாக வாழ்கிற அட்மாஸ்பியர் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் டிப்ரெஷன் ஆகி அதனால் வந்து அவங்க இந்த டிசார்டரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மல் ட்ரீட்மெண்ட்டில் இந்த டிசார்டர் க்யூர் பண்ண முடியாதப்போ ECT அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமா வந்து இதை க்யூர் பண்ண வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க.
அது வந்து எலக்ட்ரோகான்வல்சிவ் தெரபி அப்படின்ற ட்ரீட்மெண்ட். இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஷாக் ட்ரீட்மெண்ட். அவங்களோட பிரெயினில் எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலிமா வந்து இதோட ரிசல்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.